ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இருவர் அல்ல ஒருவரானோம் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஃபேமிலியை குறித்த கணவன் மனைவி உறவை குறித்த அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஒரு தொடர் போதனையை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நேற்றைய தினத்தில் அந்த போதனைகளுக்கான ஒரு அறிமுகத்தை நாம் பார்த்தோம். ஸோ பிரிஞ்சிருக்க வேண்டியவங்க சேர்ந்திருக்கக்கூடாது, சேர்ந்திருக்க வேண்டியவங்க பிரிஞ்சிருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி சேர்ந்திருக்க வேண்டியவங்களை தனித்தனியாக பிசாசு பிரிக்கிறது, பிரித்து ஆளுகிற ஒரு சூழ்ச்சி. ஆனால் சேர்ந்திருக்க வேண்டியவங்க பிரிஞ்சிருக்காமல் ஒன்றா இருக்கிறப்ப இருவர் ஒருவராகிற பொழுது வர்றது ஒரு சேர்ந்து செய்கிற ஒரு ஆளுகை. இதை குறித்து நாம் ஜென்ரலாக நாம் சில காரியங்களை பார்த்தோம். கணவனும் மனைவியும் அவங்க ஒன்றா சேர்ந்திருக்க முடியாததுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ கணவரால் மனைவியை புரிய முடியல, மனைவியால் கணவரை புரிய முடியல அப்படின்னு வர்றப்ப பெண்மை படைக்கப்பட்ட விதத்தை புரிந்து கொள்றதில் ஆண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிற சில கேள்விகளை நாம் எழுப்பியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் இன்ட்ரொடக்ஷனுக்கு பிறகு இன்றைக்கி நாம் ஒரு புதிய காரியத்தை நாம் லேர்ன் பண்ண போகிறோம். உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு இப்பொழுது கலிஃபோர்னியாவில் வசித்து வருகிற அருமையான அண்ணன் ஜோசப் மனோகரன் அவங்களுடைய ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி, அப்போது அவங்களுக்கு 30வது வருஷம். இது நடந்து எப்படி ஒரு 8-9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 8 வருஷம் இருக்கும். அப்போ அவங்களோட நான் ஒரு வாழ்த்து சொல்லி நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அந்த திருமண 30 ஆண்டுகால திருமண பந்தத்தை குறித்து தன்னிடத்தில் என்னிடத்தில் நெகிழ்ச்சியோடு அண்ணன் சாட்சி சொன்னாங்க. அப்படி சாட்சி சொல்கிறப்ப அவங்க டாக்டர் மைல்ஸ் முன்றோ சில ஆண்டுகளுக்கு முன்பாக கத்தருக்குள்ள ஒரு பெரிய விபத்தில் நெத்திரி அடைஞ்சு அந்த தேவ மனுஷர் மூலமாக ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கேள்விப்பட்ட ஒரு 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 சத்தியம் அவங்களுக்கு எப்படி ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அதன் மூலமாக எப்படி தன்னோட மனைவியை அவங்க இதுவரை புரிந்து கொள்ளாத விதத்தில் புரிந்து கொண்டு அவங்களோட அவங்கள நேசிக்க ஆரம்பித்தாங்கன்றத குறித்து என்னிடத்தில் பேச ஆரம்பித்தாங்க. அந்த சத்தியம்தான் என் மனைவி படைக்கப்பட்ட விதத்தை நான் புரிந்து கொண்டு அவங்கள நேசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ட்ரூத்தை ஒரே ஒரு வரியில் சொல்லி முடித்தாங்க. அவங்க டாக்டர் மைல்ஸ் மன்ற மூலமாக அவங்க கேள்விப்பட்ட அந்த மெசேஜினுடைய அந்த கேப்ஷன் வேர்டு, அந்த டைட்டில் என்னென்னா, வைஃப் இஸ் அன் இன்குபேட்டர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது அதை கேட்டவொடனே எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி நான் அதை உள்வாங்கின பிறகு ஆண்டவர் அந்த தலைப்பின் கீழே என்னோட நிறைய இடைபெட ஆரம்பித்தார். அதான் புஸ்தகமாகவே மாறிச்சு. இப்போ கணவன் மனைவி உறவை குறித்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ காரியங்களை டீச் பண்ணியிருந்தாலும் இந்த வைஃப் இஸ் அன் இன்குபேட்டர், அதாவது அவ கருவை வடிவில் இருக்கிற ஒரு கருவறை வந்து கருவி வடிவில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, இன்குபேட்டர். அந்த ரீதியில் பெண்மையை பார்க்குறப்ப நமக்கு இதுவரை புரியாத அநேக ரகசியங்கள் புலப்பட ஆரம்பிக்குது. அந்த பார்வை தான் அந்த புரிதலை என்ன செய்து கொடுக்குது. அந்த அந்த சத்தியத்திலிருந்து பார்க்குறப்ப நமக்கு விளங்காத பல ரகசியங்களை அங்கே தான் என்ன செய்ய முடியுது, நம்மளால் விளங்கி கொள்ள முடியுது. மணவாளருக்கும் மணவாட்டி சபைக்கும் இடையில இருக்கிற அந்த காரியங்களை நமக்கு சரியா விளக்கி சொல்றதுக்கு பவுலும்
இந்த காரியத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. எபேசியர் 5:32 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ கணவன் மனைவி உறவுங்கிறது மணவாளர் இயேசுவுக்கும் மணவாட்டி இயேசுவுக்கும் இடையில இருக்கிற உறவுக்கு ஒப்பானது அப்படியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 3:7 அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நம்ம யார ஆனர் பண்ணுவோம்? ஸ்ட்ராங் ஆனாலயா வீக் ஆனாலயா? ஸ்ட்ராங். வீக் ஆனால அவங்கள தான் ஈஸியாக கனவீனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே மனைவி பலவீனமான பாண்டமாக இருந்தோம் பேதுரு சொல்கிறாரு நீ அவங்கள என்ன செய்யுங்கன்றாரு? கனப்படுத்து. கனம் பண்ணுங்கன்றார். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? செய்யுங்கள். செய்யுங்க. இப்போ மனைவி பலவீனமான பாண்டம், அப்ப பெண்மை பலவீனமானதுன்னா பெண்மைக்குள்ள எப்படிப்பட்ட பலம் இருக்கு? முக்கியமான கேள்வி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அந்த பலனை பெண்மைக்குள்ள பலவீனமான பெண்மைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பலனை வெளியே கொண்டு வருவதில் ஒரு கணவனுடைய பங்கு என்ன? இதைத்தான் இன்னைக்கு நாம மெயினாக நாம் இதை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பவும் நான் டைட்டிலுக்கு வரேன். வைஃப் இஸ் அன் இன்குபேட்டர். இன்குபேட்டர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 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 ஆங்கில வார்த்தை இன்குபேட்டர் அப்படிங்கிற அந்த வேர்ட் முட்டைகளை, கோழி இட்ட முட்டைகளை சீரான ஒரு தட்ப வெப்ப நிலையில் வச்சு அவைகளை குஞ்சுகளாக பொறிக்கிறதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஒரு கருவி அது. இன்னொரு விதத்தில் இது ஒரு கருவி வடிவில் இருக்கிற கருவறை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். கருவி வடிவில் இருக்கிற கருவறை. எப்பவுமே ஒரு கரு உருக்கொள்வது கருவறையில் தான். கருவறை தான் கருவுக்கு உருவம் கொடுக்குற இடம். ஹல்லேலூயா. இந்த கருவறையின் துணை இல்லாம எந்த ஒரு கருவும் உருக்கொள்ள முடியாது. ஒரு கருவுக்குள்ள இருக்கிற உருவம் வெளியில வரணும்னா அந்த கருவை எங்க கொண்டு வச்சா தான் வரும்? கருவறையில வச்சா தான் வரும். ஹல்லேலூயா. அப்ப ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கருவிற்கு கருவிற்குள் மறைந்திருக்கிற ஒரு உருவத்தை கொடுக்கிற ஒரு அறைக்கு பெயர் தான் கருவறை. ஹல்லேலூயா. பெண்மை வீக்கானதா இருந்தாலும் அந்த அந்த பெண்மைக்குள்ள ஆண்டவர் ஒரு தாய்மையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வச்சிருக்கிறாரு? தாய்மை. தாய்மை. இந்த பெண்மைக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த தாய்மை என்கிற ஒரு ஒரு காரியம் செயல்படுற விதம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளால அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கரு உருக்கொள்றத குறித்து சங்கீதம் 139 நாம வாசிக்கிறோம் பாருங்களேன். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். பதிமூணிலிருந்து வாசிக்கலாம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். பிரமிக்கத்தக்க அதிசயமா எங்க நான் உண்டான? எங்க வச்சு என்ன உண்டாக்குனாரு? கையில வச்சா? தாயோட கருவறையில வச்சு.
அந்த ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கருவுக்குள் இருக்கிற எலும்பு உருவானது கருவறையில, கருவுக்குள் இருக்கிற நரம்பு உருவானது கருவறையில, கருவுக்குள் இருக்கிற தசை உருவானது கருவறையில, கருவுக்குள் இருக்கிற இருதயம், நுரையீரல், கண்ணு, காது, மூக்கு, முடி எல்லாம் உருவானது கருவறையில. ஹல்லேலூயா. கருவறுடைய பவர் என்ன? ஒரு கருவை கொண்டு போய் கருவறையில வச்சா அந்த கருவுக்கு கருவறையால தான் உருவம் கொடுக்க முடியும். எஸ், வெரி பவர்ஃபுல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது 16 பாருங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுதே, கருவுக்குள்ள அவயவங்கள் இருந்துச்சு, மூக்கு, கண்ணு, காது, கை, எல்லா அவயவங்களும் இருந்துச்சு. எதுக்குள்ள? கருவுக்குள்ள. சோ கருவுக்குள்ள இருந்த அவயவங்களுக்கு ஒரு உருவம் உண்டானது எங்க வச்சுதான்? கருவறையில வச்சு. கருவறையில வச்சுதான். அந்த ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட போது பூமியின் தாழ்விடங்களிலே அப்படிங்கிற காரியம்லாம் மதர்ஸ். ஹல்லேலூயா. அலே பாருங்க, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட. ஹல்லேலூயா. இவ்வளவு இவ்வளவு விசித்திர வினோதமான காரியம் எங்கயா நடக்குதான்? கருவறைக்குள்ள. அந்த கருவறையை எங்கயா வச்சாரா? பெண்மைக்குள்ள. பெண்மை எப்படிப்பட்டதா? பலவீனமானது. ஹல்லேலூயா. ஒரு பெண்மை தாய்மை அடைவதற்கு அந்த பெண்மைக்குள்ள தேவன் வச்சிருக்கிற அந்த கருவறை தான் காரணம். ஹல்லேலூயா. இப்ப இந்த அடகாக்குற ஒரு கோழி எடுத்தீங்கன்னா அது அது முட்டையிட்டதை உட்காந்து என்ன செய்து? அடகாக்குது. அந்த தான் இட்ட முட்டைகளை அடகாக்குற அந்த அந்த காலகட்டத்தில் அந்த அந்த கோழிக்குள்ள வழக்கமாக இருந்த செயல்பாடுகளை நம்மளால் என்ன செய்ய முடியல? பார்க்கவே முடியல. பார்க்க முடியல. அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. யாரு அந்த கோழி முட்டையிடுறப்ப ரொம்ப கேஷுவலாக இருந்த கோழி தான் இட்ட முட்டை மேல அடைகாக்குற பொழுது பயங்கர சீரியஸ் ஆயிருது. ஹல்லேலூயா. மணிக்கணக்கா, நாள் கணக்கா, வாரக்கணக்கா என்ன செய்யுது? இப்படியே அமைதியா அந்த முட்டைகள் மேலே அமர்ந்திருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பெட்டை கோழிகிட்ட போய் அது இட்ட முட்டைகளை கொடுத்தா அந்த பெட்டை கோழிக்குள்ள இருக்கிற தாய்மை என்ன பண்ணுது? அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த கருவுக்குள்ள இருக்கிற அந்த கருவுக்கு உருவம் கொடுத்து அந்த கருவுக்குள்ள இருக்கிற குஞ்சுகளை பொறிச்சு கொடுத்துருது. ஹல்லேலூயா. இதை இதை செய்யக்கூடிய இயல்பு அந்த பெட்டை கோழிக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அந்த தாய்மையின் தன்மைகள் இருக்கிறதுனால தான் இந்த இந்த பிறப்பித்தலே இந்த புதிய காரியங்களை பிறப்பிக்க அந்த பெட்டை கோழியால முடியுது. ஆமென். முட்டை போட்டது சேவலால. பெட்டைக்கோழி யாரால முட்டை போட்டுச்சு? சேவலால. ஆனா முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்செல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த பெட்டைக்கோழிக்குள்ள தேவன் வச்சிருந்த தாய்மைக்குரிய இயல்பு தான் காரணம். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனை பிறப்பிக்கிற ஒரு தன்மை விசேஷித்த இயல்பு பெண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற தாய்மைக்கு மட்டும்தான் உண்டு. திரும்பவும் சொல்றேன், ஜீவனை பிறப்பிக்கிற தன்மை கருவுக்குள்ள இருக்கிற ஒரு உருவத்தை கருவுக்குள்ள இருக்கிற உருவத்துக்கு ஒரு 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 வடிவம் கொடுக்கிற விசேஷித்த இயல்பு பெண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற தாய்மைக்கு தான் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சில தாய்மை கிடைத்த உதாரணங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். அது ஏமா 1:11 ஆதியாகமம் 1:11 வாசிக்கிறோம். ஆண்டவர் பூமியை பார்த்து பேசுறப்ப, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும்
முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் மண்ணா இருந்த ஒரு நிலம், விதைக்கப்பட்ட விதைகளுக்குள்ள இருக்கிற விளைச்சலை நமக்கு விளைவிச்சு தர்றப்ப அந்த விளைச்சலுக்கு அந்த நிலம் தாயாயிருது. ஹல்லேலூயா. அதனாலதான் நிலத்தை என்ன சொல்றாங்கன்னா பூமி தாய் அப்படிங்கிறாங்க. பூமி தாய் அப்படிங்கிற பேரை ஏன் நிலத்துக்கு சூட்டணும்னா, விதைக்குள்ள இருக்கிற நம்முடைய கண்களுக்கு தெரியாத இருக்கிற விளைச்சலை பிறப்பிச்சு கொடுக்கறதுல நமக்கு மிகப்பெரிய துணையா இருக்கிறது இந்த பூமி தான். ஸோ இந்த விதைக்குள்ள இருக்கிற விளைச்சலை விளைவித்து கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த இயல்பு இருக்கிறதுனாலதான் அதுக்கு என்ன பேர் சொல்றோம், பூமி தாய். பூமி தாய். ஹல்லேலூயா. விதைக்குள்ள கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த ஜீவன் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விளைச்சலா இருக்கு. இதை பெத்து கொடுத்தது யாரு? அந்த பூமி. இந்த பூமி. ஹல்லேலூயா. அது நம்ம 1:20 வாசிக்கலாமே. பின் அதுலயே பாருங்களேன், முளைப்பிக்க கடவது. கடவது. அடுத்து 20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். திரளாய் ஜனிப்பிக்க கடவது. ஜனிப்பிக்க கடவது. சோ அநேக மச்சங்கள் ஜனனமானது எங்கயா? கடல். கடல்ல. கடல்ல. கடல்ல என்ன நடக்குது? ஒரு ஜனனம். சொல்லுங்க, ஜனனம். ஜனனம். ஜனனம்னா அதுக்கு என்ன பிறப்பு? பிறப்பு. ஜனனமும் மரணமும் அப்படின்றாங்க. இங்கிலீஷ் தமிழ் ரொம்ப ஹையா இருக்குன்னு பாக்காதீங்க. ஜனன நாள். ஜனன நாள். மரண நாள். மரண நாள். அப்ப ஜனிப்பிக்க கடவுதுன்னா நிறைய நிறைய உயிரினங்கள் ஜனனமானது எங்க? கடல்ல. அப்ப தேவன் கட்டளிட்டபடியே ஜனமானது நீரில் நீந்தும் ஜீவ ஜந்துக்களை திரளாய் என்ன செய்ததா? ஜனிப்பித்தது. ஜனிப்பித்தது. திரளாய் ஜனிப்பிக்கப்பட்டு பல்லிகி பெருக காரணமா இருக்கிறதுனாலதான் கடலுக்கு பேர் என்னது? கடல் தாய். கடல் தாய். கடல் அம்மா. கடல் அம்மா அப்படிங்கிற எங்கள் கடல் அம்மா. ஹல்லேலூயா. ஸோ பூமி விளைச்சலை விளைவிச்சு தர்றதுனால அது பூமி தாய். திரளான மச்சங்களை ஜனிப்பிக்கிறதுனால அது கடல் அம்மா அன்னை. இதே போல ஆதியாகமம் 3:20 ஆதாம் தன்னோட மனைவிக்கு ஒரு பேர் வைக்கிறார். வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த மனைவிக்குள்ள பெண்ணுக்குள்ள ஒரு தாய்மை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதையே அவளுக்கு பேரா சூட்டினதே யாருதான்? ஆதாம் தான். ஆதாம் தான் முதல்ல மனுஷன் தானே பேர் சூட்டினார். பெண்மைக்கு பேர் சூட்டினார். எஸ். பெண்மைக்குள்ள இருக்கிற தாய்மைக்கு பேர் சூட்டுறப்ப மனுஷின்னு சொல்லல, ஏவாள் அப்படின்றார். ஹல்லேலூயா. இரண்டாவது அதிகாரத்துல மயக்கத்துல இவள் மனுஷன்ல இருந்து எடுக்கப்பட்டபடியார் மனுஷி என்ன படுவாள்? படுவாள். அது பெண்மைக்கு அவர் சூட்டின பேரு. ஆனா இங்க பெண்மைக்குள்ள மறைஞ்சிருக்கிற தாய்மைக்கு ஒரு நேம் வைக்கிறாரு, அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அதனால அவளுக்கு ஏவாள். ஏவாள். தன் மனைவிய குறிச்ச ஒரு ஒரு வெளிப்பாட்டு பார்வை யாருக்கு இருந்துச்சு? ஆதாமுக்கு. ஆதாமுக்கு இருந்துச்சு. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். என்ன பார்வை? வெளிப்பாட்டு பார்வை. மனுஷிய பார்த்தப்பையும் ரெவலேஷன்ல தான் பேசினாரு. மனுஷுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்குள்ள இருந்த தாய்மையை குறிச்ச காரியத்தையும் ரெவலேஷன் மூலமா தான் அறிஞ்சுக்கிட்டாரு. என்ன என்ன வெளிப்பாடு? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அப்ப தன்னுடைய மனைவி தனக்குள் மறைஞ்சிருக்கிற ஜீவனை, ஆதாமாகிய தனக்குள் மறைந்திருக்கிற வித்துக்களுக்குள்ள, தனக்கு தேவன் தந்த வித்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஜீவனை பிறப்பிக்கிற, அதற்கு உயிர் கொடுக்கிற, அதற்கு உருவம் கொடுக்கிற ஒரு கருவறை என் மனைவிக்குள்ள இருக்கிறதுனால
அவளுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? ஏவாள். ஏவாள்னு பேர் வைக்கிறேன். அவ தாயின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரெவலேஷன் வந்ததுனால வந்துச்சு. யாருக்கு? ஆதாமுக்கு. பெண்ணை பெண்ணா பார்க்குறோம். பெண்ணை பெண்ணா பார்க்கறதுக்கு வெளிச்சம் தேவையில்லை. என்ன தேவைப்படுது? சில சாப்டர்ஸ்ல ரொம்ப டீப்பா நாம பார்க்க போறோம். இப்ப ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு விதைச்சிட்டு மட்டும் நான் போயிடுறேன். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, தன்னுடைய வித்துக்குள்ள, தேவன் தனக்கு அருளி செய்த வித்துக்குள்ள மறைந்திருக்கிற ஜீவனை பிறப்பிக்கிற ஒரு தாயா, தன்னோட மனைவி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாள் என்ற தெய்வீக ரகசியத்தை ஒரு கணவனால புரிந்து கொள்ள முடியாத பட்சத்துல, தன்னுடைய மனைவி தனக்கு ஏற்ற துணையாக கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தையும் அந்த கணவனால புரிந்து கொள்ள முடியாது. இந்த உத்தரவாதத்தை மனைவியும் புரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவசியம். மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கணும், என் கணவனுக்குள்ள இருக்கிற வித்துக்களுக்கு உருவம் கொடுக்கிற, உயிர் கொடுக்கிற, விளைவிச்சு கொடுக்கிற ஒரு உத்தரவாதத்தை, உக்ரானத்துவத்தை கர்த்தர் எனக்கு அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் யாருக்கும் வேணும்? மனைவிக்கும் வேணும். மனைவிக்கும் வேணும். ஹல்லேலூயா. சோ எது தாய்மைனா, கணவனுக்கு தேவன் அருளி செய்திருக்கிற வித்துக்களுக்குள்ள காணப்படுகிற அந்த ஜீவனுக்கு உருவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. பெண்ணுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற தாய்மைக்கு உண்டு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வித்துக்களை கணவனிடத்துல கொடுத்த ஆண்டவர் அந்த வித்துக்களை, வித்துக்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஜீவனுக்கு உருவம் கொடுத்து அவைகளை பிறப்பிக்கக்கூடிய இயல்பை உடைய தாய்மைய, கருவறைய பெண்ணுக்குள்ள வச்சார். ஆமென். ஹல்லேலூயா. கணவனும் மனைவியும் இருவராயிராமல் ஒருவரானது நிமித்தம் ஒரு பெண்மைக்குள் நிகழுகிற மாற்றத்துக்கு பெயர் தான் தாய்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல லகுவா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஒரு உவமை வந்து நிலம், விதைகள். சந்ததிக்கான விதைகளை ஆண்டவர் கணவனிடத்துல கொடுக்கிறார். அந்த விதைகளுக்குள்ள மறைந்துள்ள பலனை விளைவித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலமாக மனைவி அவனுக்கு தர்றார். ஆமென். எப்படி ஒரு தனக்குள்ள விதைக்கப்பட்ட விதைய உள்வாங்கி அதுக்குள்ள இருக்கிற விளைச்சலை விளைவித்து தருகிற ஒரு ஒரு ஸ்தானத்துல நிலம் இருக்கோ, அதே போல ஒரு கணவன் தனக்குள்ள விதைத்த அவருடைய வித்துக்களை உள்வாங்கி அந்த வித்துக்களுக்குள்ள இருக்கிற அந்த 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 ஜீவனை அவருக்கு பிறப்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த ஸ்தானத்தை பெண்மைக்கு ஒப்பிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி விதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற நன்மைகள் விளையிறதுக்கு நிலத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற தாய்மை காரணமா இருக்கோ, அதே போல கணவனுக்குள்ள இருக்கிற வித்துக்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சந்ததிகள் விளைவதற்கு பெண்மைக்குள்ள மறைஞ்சிருக்கிற தாய்மை காரணமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எஸ் ஏன்னா ஹோல் புக்கு இதை தான் டீல் பண்ண போறதுனால இந்த ஃபவுண்டேஷனை நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப மனைவி தன்னுடைய கணவன் தனக்குள்ள விதைத்த அந்த வித்துக்களுக்கு உள்வாங்கி அதை கருவறையில வச்சு அது ஒரு குழந்தையா உருவாகும் அளவு பொறுத்திருந்து அதை பிறப்பிக்கிற பொழுது, இதுவரை தாரமா இருந்தவ இப்ப தாயாயிரா. கணவனுக்கு இது வரைக்கும் யாரா இருந்தாங்க? தாரமா, தாரமாக, அதாவது மனைவியா இருந்தவங்க இப்ப யாராயிடுறாங்க? தாயாயிட்டாங்க, தாயாய் விடுகிறார்கள். சோ விதைக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும்
வித்துக்கள் விதைக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் அந்த நபர் ஒரு தாரம். ஆனால் விதைக்கப்பட்ட விதையை தன் கணவனுக்கு விளைவிச்சு கொடுக்கிறப்போ அந்த தாரம் யாராயிடுறாங்கன்னா தாயாயிடுறாங்க. அந்த வித்துக்கு அந்த தாரம் தாயாவதோடு நின்று விடுவதில்லை, அதை தனக்குள் விதைத்த அந்த கணவனை அந்த அந்த ஜீவனுக்கு தகப்பனாவும் ஆக்கிடுறாங்க. எதையாவது கணவர் மனைவிக்குள்ள விதைச்சார்னா அந்த விளைச்சலுக்கு அவ அம்மாவாகிறதோட நிக்க மாட்டான். அதை விதைச்ச அந்த கணவனை அதுக்கு யாராவும் ஆக்கிடுவா, அப்பாவும் ஆக்கிடுவா. ரொம்ப இந்த இந்த மெசேஜ் இந்த புத்தகம் முழுவதும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு எபிசோட்லையும் வருகிற ஒரு ஒரு நூலில் மாதிரி இந்த ட்ரூத் வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. மனைவி என்பவள் விளைவுகளோட தொடர்புடையவள் விளைவோட தொடர்புடையது தான் யாரு, மனைவி. மனைவி ஏன்னா உள்ள தாய்மை இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அவ விளைவுகளோட தொடர்புடைய நபர் என்பதால ஒரு கணவன் அவளுக்குள்ள எதை விதைக்கிறாரோ அதுதான் அவருக்கு விளையும், அவன் மூலமா விளையும். அவருக்கு எப்பவுமே இப்படித்தான் விளையும், அவங்க மூலமா அவன் மூலமா தான் விளையும் விளையும். சில வேண்டாத காரியம் மனைவி மூலமா ஒரு கணவருக்கு விளையுதுன்னா என்ன அர்த்தம், இவர் விதைச்சிட்டாரு ஐயா என்னத்தையோ ஒன்ன விதைச்சிட்டாரு உள்ள. அப்ப மனைவிட்ட பழகுறப்ப எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னா, ஒரு மனைவி தன் கணவனுக்கு திரும்ப தருவது அந்த கணவன் அவளிடத்துல விதைச்ச காரியத்தை இல்ல, எதை விதைச்சாரோ அத இல்ல, அவர் விதைச்ச காரியத்துக்குள்ள இருக்கிற விளைச்சல. எஸ் ஹல்லேலூயா. ஒரு கோதுமை தானே விதைச்சிங்க, இந்தாங்க ஒத்த கோதுமை திரும்பி கொடுக்க மாட்டாங்க, நீங்க கொடுத்ததை அப்படியே கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. விதைச்சது ஒரு கோதுமை மணினா விளையிலது ஒரு கதிர். ஹல்லேலூயா. அதை போல நூற்றுக்கணக்கானது. இதுக்கு பேர் தான் என்னது, தாய்மை. ஹல்லேலூயா. நல்லதை விதைச்சா அவ நல்லதுக்கு தாயாகிறதோட மட்டும் இல்ல, அந்த நல்லதுக்கு விதைச்ச கணவனை தகப்பனா வாக்கிடுவான். ஓகே. எஸ் விவரம் தெரியாம ஏடா உடமா நத்தியாவது விதைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏடா உடமான காரியத்துக்கு அந்த வில்லங்கமான காரியத்துக்கு அவ மட்டும் அவ தாயாகிறதோட நிக்க மாட்டான், அந்த வில்லங்கமான காரியத்துக்கு விதைச்ச உங்களை அப்பனாக்கிடுவான். ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டைய மாதிரி. எஸ் அதனாலயே என்னன்னு தெரியல, ஏ வாழ்ன்னு இருக்கு. அருமையான வெளிச்சம்யா, ஏ வாழ். இன்னைக்கு அண்ணன் சொல்லும் போது பாக்குற ஏ வாழ்ன்னு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனைவி எதற்கு தாயாகிறார் என்பது அந்த மனைவியினுடைய கணவர் அவரிடத்துல எதை விதைத்தார் என்பதை பொறுத்து தான் அமையும். ஆமென். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பெருகி பூமியை நிரப்பி. இந்த இந்த டேர்ம் இந்த வேர்டை நாம வெறுமன மனுஷீக ரீதியில மட்டுமே நாம என்ன பண்ணிக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். பலுகி பெருகி என்ன, புள்ளுக்குட்டி பெத்துக்கிறதுக்கு மட்டும் என்ன செஞ்சிட்டோம், எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை குறிச்ச ஆவிக்குரிய அர்த்தமும் உண்டு.
அந்த அர்த்தம் நமக்கு விளங்காததுனால தான் வெறுமன ஒரு மனைவிய தனக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு கருவியா மட்டுமே பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. மனைவினா யாருன்னா தனக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மெஷின். என்ன வசனத்தை எப்படி பிடிச்சாச்சு? நீங்கள் பலுகி பெருகி பெருகி பூமியை நிரப்பி. ஹல்லேலூயா. அதாவது வீட்டை நிரப்பி. வெறுமனே இந்த இந்த ட்ரூத்தை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்துக்கு மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கணவர் பெண்மையை அறிய விரும்புகிறாரே ஒழிய அந்த பெண்மைக்குள் மறைந்துள்ள தாய்மையின் தன்மைகளை புரிந்து கொள்ள விரும்பல அல்லது முடியல, அல்லது அந்த ஏரியால அவருக்கு வெளிச்சம் இல்ல. அப்போ ஒரு 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 காரியத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் அறிஞ்சு அதனுடைய இன்னொரு பகுதியை அறிய முடியாத அளவுக்கு நாம முதிர்ச்சியற்று இருக்கிறதா அநேக பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. பெண்மையை மட்டும் அறிஞ்சு அந்த பெண்ணுக்குள்ள காணப்படுகிற தாய்மையின் தன்மைகளை நாம புரிந்து கொள்ளாத பொழுது, அதை ஏதோ ஒரு பிள்ளைங்களை பெற்றுக்கொள்றதுக்காக மட்டும்தான் அந்த தாய்மையை யூஸ் பண்றமே ஒழிய தரிசனத்துக்கு எடுத்த காரியத்தில் அந்த தாய்மை எப்படி நாம யூஸ் பண்றது அப்படிங்கிற நாலேஜே நமக்கு இல்லாம போயிருது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிழலை மட்டும் அறிஞ்சிட்டு நிஜத்தை கோட்டை விட்டுறோம். இது நிமித்தம் தேவன் தங்களுக்கு வச்சிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை அநேக தம்பதிகள் அனுபவிக்கவே என்னன்னா, கைக்கு எட்டினது அவங்களுக்கு வாய்க்கு எட்டாமல் போய்விடும். வாய்க்கு எட்டல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இந்த இந்த ட்ராஜடியை குறித்த இன்னும் சில காரியங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். ஸோ உங்களுக்கு இந்த காரியம் எடுத்தோன்னே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ விடாமல் எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஆகிலும் இந்த ட்ரூத்தை உங்களுக்கு புரிய வச்சு உங்கள் மூலமாக இந்த சத்தியம் உங்கள் பகுதிகளில் பரவ கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ நாளைக்கு நாம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.